ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரியோபடியா. இது நம்ம ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஓகே மேடம். இது 2020 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ஆக்ஷன் காமெடி மூவி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க. அங்கே நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் என்ஐஎஸ் ஏஜென்ட் ஒரு ரெஸ்கியூ மிஷனுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த ஃபீமேல் என்ஐஎஸ் ஏஜென்ட்டுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மிஷனே ஒன்று பிடிக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. நீ யாரையும் நம்பாத, அங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு அவர் சொல்லும்போதே அவரை சுடுற மாதிரி சத்தம் கேட்குது. இதை கேட்டோன்னா அந்த ஃபீமேல் என்ஐஎஸ் ஏஜென்ட் அவங்க கூட வந்த அந்த மேல் ஏஜென்ட்டையே நம்பாமல் அவரே ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ரொம்ப வருஷம் ஆகிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்காரு. அவர் சாஃப்ட்வேர் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப டேலண்டடாக இருப்பார். அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வர மூடியிலலாம் லாட்ரி விழும், அதை அவர் செக் பண்ணிகிட்டே இருப்பார் கண்டினியூஸாக அவருக்கு லக் இருக்கா இல்லையான்னு. அதை சொல்லி ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஷாப்புக்கு ஒரு கிளைண்ட் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து உடச்சி கொடுப்பாங்க ஹீரோயினு. உடச்சி கொடுத்துட்டு மூடியை பார்த்தா அதில் வந்து அவங்களுக்கு உண்மைக்குமே ஒரு ப்ரைஸ் வந்திருக்கும். ஹவாய் போகிறதுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். அதை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் தயத்தக்கன்னு குச்சிட்ருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட மனசு மாறிடுது. நம்ம கண்டிப்பாக போகணுமா, நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் வேலை செய்யலை, அது வேலை செய்யலை, இந்த நிலைமை நம்ம ஏன் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க பொண்ணு வருவாங்க. அவங்க சோகமாக இருப்பாங்க. என்னென்னு விசாரித்தா கிளாஸில் ஒரு பையனை போட்டு அடிச்சிருவாங்க. எதுக்கு அடிச்சேன்னு கேட்டால் அவன் நிறைய வெளிநாட்டுக்கெலாம் போயிருக்கான், நான் எங்கேயுமே போனதுன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணால் அதான் அடிச்சேன்னு சொல்லவும் ஹீரோயின் நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொன்னோன்னே ஹீரோ சந்தோஷமாக அப்படியே பின்னாடி போய் வாஷிங் மிஷினில் கை வைப்பார். பார்த்தா வாஷிங் மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடனே இவங்களுக்கு ரொம்ப குஷியாகிடும். ஐ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. பொண்ணும் ஹீரோயினும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜாலியாக பாஸ்போர்ட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இங்கே ஒரு மிஸ்டீரியஸ் கேர்ளை கட்டுறாங்க. அவளுக்கு ஒரு கால் வருது. உடனே சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு மட்டும் அவள் ஃபோனில் சொல்கிறா. இப்போ நம்மளோட எக்ஸ் என்ஐஎஸ் ஏஜென்ட்டை காட்டுறாங்க. அவருக்கு அவள் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்து நம்ம ஹீரோயினை அவங்க ஹஸ்பண்டு அந்த பொண்ணு எல்லோரும் பிரேக்கரியை க்ளோஸ் பண்ணிட்டு சொந்தக்காரங்கள்ட்டலாம் சொல்லிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு சஸ்பீஷியஸ் குரூப் இருக்குது. அவங்க வந்து நம்மளோட லேடி என்ஐஎஸ் ஏஜென்ட் இருக்காங்களா, அவங்க ஃபோட்டோ காமிச்சு இவங்கள தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மிஸ்டீரியஸ் கேர்ளும் போய் ஏறிடான். இந்த குரூப்போட ஹெட்டும் சஸ்பீஷியஸ் குரூப்போட ஹெட்டும் ஏறிடான். நம்மளோட ஹீரோயின் ஃபேமிலி தான் கடைசியாக வருது. கடைசியாக அவள் செக்இன்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உடனே வந்து ப்ளீஸ் நாங்கள் போகணும், நாங்கள் ஹாலிடேக்கு போகிறோன்னு சொல்லி அவங்க ட்ரெஸ்ஸை காட்டுவாங்க. எல்லாம் பீச்சுக்கு போகிறதுக்கு ஹவாய் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சோகமாயிடும். சரி நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க சீக்கிரம் அனுப்புங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொன்னோம். இவங்க ஜாலியாக போவாங்க. அப்போ கிரவுண்ட் ஸ்டாஃப் ரெண்டு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அவங்க பொண்ணுக்கு மட்டும் அப்கிரேட் பண்ணி தராங்க. இவங்க ஃப்ளைட் அபோர்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஃப்ளைட்டில் இருக்கிற ஃப்ளைட் ஒருத்தர் நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேஃபாக ஏறிட்டாங்க, தீவிரவாதிங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே அதை கேட்டு ஏர் ஹோஸ்டஸ் உனக்கு தவிர ஒரு வேலையில் எப்போ பாரு விளாண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு காதை கிளீட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லோரும் ஃப்ளைட்டில் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணு எப்போமா ஃப்ளைட் எடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நீ விசில் அடிச்சோன்னே எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு ரெண்டு பேர் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சீட்டில் இருக்க ஒரு லேடி, இதுக்கு தான் நான் மருமகளை கூட்டிகிட்டு வேறு நாட்டுக்கு போகிறேன், இங்கே குழந்தையே பெற்றுக்கூடாது கொரியாவில் அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடும். அதே ஃப்ளைட்டில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் இருப்பார். அவர் ஃப்ளைட் சிக்னஸ்க்கு பயந்து மயக்க மாத்திரை போட்டு நல்லா தூங்கிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ளைட் அட்டெண்டர் நம்ம ஹீரோயினுக்கும் அவர் பொண்ணுக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. இது ஃப்ரீயா அப்படின்னு கேட்டு சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்த அந்த சஸ்பீஷியஸ் கேங் வந்து இந்த ஃப்ளைட்டில் ஏறிப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி மிஷன் ஸ்டார்டட், நீங்கள் எல்லோரும் போய் அவளை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ஒரு சீட்டாக போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஃப்ளைட் அட்டெண்டர் வந்து நம்மளோட ஹீரோயினுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸை ட்ராப் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் கரெக்டாக பிடிச்சி சாப்பிட்டோம்னா வா சூப்பர் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க நான் மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன்னு சொல்லுவது மான் ஆரம்பிக்கும்போது இவர் வந்து மேயரா நீங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரோஸ்டர்ஸ்ட்டை போய் நம்ம ஃப்ளைட்டில் மேயர் ஏறிருக்கவங்க தெரியுமா அப்படின்னு குச்சிட்டு இருப்பார். நீ வழக்கம் போல விளையாடாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏரோஸ்டர்ஸ் கண்டுக்காம போயிடுவாங்க. அடுத்து இக்கானமி கிளாஸில் நம்ம ஹீரோ கூட அவர் பக்கத்தில் இருக்க ஒரு அங்கிள் பேச ட்ரை பண்ணுறாரு. இன்னும் 7 ஹவர்ஸ் நம்ம இப்படி தான் தனியாக போகணும், நம்ம யாருன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாரு. அவர் கையில் இருக்க ஒரு டெடிபேர் பொம்மையை காமிச்சு இது என்னோடய பேத்திக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால. வேகமாக போய் பைலட் கேபினை தட்டி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க டாய்லெட்டுன்னு நினச்சி. அவங்க இன்னும் 7 ஹவர்ஸ் ஆகணும்னு ஷாக் ஆயிடுவாங்க. அவள் பொண்ணுக்கிட்ட இங்கே ஏறு அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை தேடி போவாங்க. போய் இந்த மாதிரி பொண்ணு தனியாக இருக்கா, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். உடனே ஹஸ்பண்டும் சரி நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கு போயிடுவார். பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூம் தேடி அலைவாங்க. நம்மளோட ஹீரோ வந்து போய் பிஸ்னஸ் கிளாஸில் அவர் பொண்ணோட உட்காந்துக்குருவார். நம்ம ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. இப்போ நம்ம கேங்கில் இருந்த ஒருத்தன் வந்து மெசேஜை சத்தமாக படிக்கிறத நம்ம ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கேட்டுருவான். கேட்டுட்டு போய் நம்ம ஹெட் ஏரோஸ்டர்ஸை சொல்லுவான். ஆனால் அவங்க வழக்கம் போல் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் தேடின கேங் வந்து கடுப்பாகி ஒரு ஏரோஸ்டர்ஸை பிடிச்சி அவங்க கழுத்தில் கத்தி வச்சு எல்லாரையும் மிரட்டி ஒரே இடத்துல அசம்பிளாகி உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்
ஏஜென்ட் ஒரு ஹெட் ஹேரோஸ்ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு போய் பைலட் கேபின் முன்னாடி கன் பாயிண்டில் வச்சு கதவு தரங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதை பார்த்தோன்னா நம்மளோட கேப்டனும் கதவு திறந்துருவாங்க. உடனே ஃப்ளைட் ஹைஜாக் ஆகிடும். இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் இன்னும் ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. இந்த பேசஞ்சர்ஸில் ஒரு காங்கிரஸ் மேன் இருப்பார். அவர் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு ரொம்ப பேசுவோம். அவரே அடித்து படுக்க போட்டுருவாங்க பேசாமல். நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டு இன்னும் மயக்க மாத்திரை போட்டு அவர் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கார், தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அது வந்து ஒரு ஃபீமேல் என்ஐஎஸ் ஏஜென்ட்டை பிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க வந்து இந்த எக்ஸ் என்ஐஎஸ் ஏஜென்ட் வந்து இந்த ஃபீமேல் என்ஐஎஸ் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தவளை பார்ப்பாங்க. நீ மாஸ்க்கு கழட்டு அப்படின்னு போய் அந்த மிஸ்டீரியஸ்களை மிரட்டுவார். உடனே நம்மளோட கவர்மெண்ட் வந்து யாரை பிடிக்க போயிருக்காங்கன்னு சொல்லி அந்த அனாலிசிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் இன்னும் ரெஸ்ட் ரூமில் தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இருக்க ரெஸ்ட் ரூமில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு அந்த கேங் மெம்பர் ஒருத்தர் செக் பண்ண வருவான். அவன் தெரியாமல் நம்ம ஹீரோயின் மேலே கைப்பற்றும். உடனே அவங்க ரீஃப்ளக்ஸஸ் மூலமாக அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் என்ன தெரிய வரும்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த ஃபீமேல் என்ஐஎஸ் ஏஜென்ட்டு. அவங்களோட ஃபேஸை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ யாரும் அந்த மிஸ்டீரியஸ்கள் மூஞ்சியில் மாஸ்க் போட்டு சுற்றுருன்னு பார்த்தா அவங்க கொரியாலே ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. நம்ம கேங் மெம்பர்ஸே அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும், நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க நினச்சி பார்ப்பாங்க அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம். அவங்களோட கொலிகை சுட்டுட்டு ஓடுனது, அவங்க ஃபேஸை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டது, அவங்கள ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பாங்க. சரி, இப்போ நம்ம போராடுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஃப்ளைட்டில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் மரண வீதியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா, அவர் பொண்ணை இங்கேயே விட்டுட்டு மெதுவாக தப்பிச்சு போய் மெயின் கண்ட்ரோல்ஸ் இருக்க இடத்துல ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்பார். ஏன்னா அவர் தான் ஒரு சாஃப்ட்வேர் ஜீனியஸ் ஆச்சே, அதனால் அங்கே போவார். இப்போ நம்மளோட ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டை கேங் மெம்பர் ஒருத்தர் மிரட்டிகிட்டு இருப்பான் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டு கொடுன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து குதிச்சு அவனை அடித்து போட்டுருவாங்க. இப்போ வந்து எனக்கு உன் ஹெல்ப் தேவை இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டோன்னு நான் ஒரு ஃபீமேல் என்ஐஎஸ் ஏஜென்ட் தான், நீ தைரியமாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளோட ஹஸ்பண்ட் மேலே போய் வந்து ஆக்சஸ் வாங்கிடுறாரு எப்படியோ மெயின் கண்ட்ரோல்ஸ்க்கு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஏரோஸ்ட்ரஸ் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு உள்ளே போகிறாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒருத்தர் இந்த மாதிரி க்வெஸ்சன் பண்ணவும் அவனே அடித்து போட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து யார் இங்கே வந்திருக்காங்க, எதுக்காக இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வந்து இவனும் ஒரு கேங் மெம்பர் நினச்சி அடிக்க வருவான். அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிடுவான் இவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு போய் அந்த இருக்க கேங் மெம்பரை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. மேலே நம்ம ஹீரோ வந்து இன்னும் இவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி அவர் காண்டாக்ட்ஸ் மூலமாக ஹெல்ப் கேட்டுட்ருப்பாரு. ஆனால் நீ ஒரு ரிட்டையர் ஏஜென்ட்டு, இனிமேல் நீ வந்துட்டு இதெல்லாம் விஷயத்துலாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ தான் நமக்கே தெரிய வருது நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒரு என்ஐஎஸ் ஏஜென்ட்டாக இருந்தவர்னு. இதை பார்த்து ஃப்ளைட் வந்து கீழே ஒரு என்ஐஎஸ் ஏஜென்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட வேணால் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கேள்வியாக கேட்கவும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம பைலட் கேபினில் யாரோ பைலட் கண்ட்ரோல் சிஸ்டெல்லாம் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க டிஸ்பிளே ஆகும். உடனே இதை பார்த்தோன்னே எக்ஸ் ஏஜென்ட் யாருன்னு செக் பண்ணுறதுக்காக போவோம். நம்ம ஹீரோயினும் செகண்ட் கேங் லீடரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டைமில். இப்போ மேலே போன நம்மளோட எக்ஸ் ஏஜென்ட் வந்து நம்மளோட ஹீரோவை கரெக்டாக கன் பாயிண்ட்டில் கூட்டிகிட்டு வந்துடுவான். இப்போ கீழே நம்மளோட செகண்ட் கேங் லீடரும் ஹீரோயினும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸ் ஏஜென்ட் கரெக்டாக வந்து இது நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் யாருன்னு உனக்கு தெரியுமானோடனே எனக்கு தெரியாதுன்றவா, இவனும் ஒரு ஏஜென்ட் தான் அப்போ இவனை சுற்றலாம்ல, இவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு குதிச்சு வந்து இல்லை இல்லை இவன் ஹஸ்பண்ட் தான் என்னை சுற்றாத அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துலேயே கட்டி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கையை கட்டி. அப்போ அவங்க பொண்ணு அம்மா நெந்திரிப்பா, இல்லை நீ சொல்லாத அப்படின்னு இவள் கண்ணிலே சேர்க்க காமிச்சோன்னா அவள் அப்படியே உட்காந்துப்பா. அப்போ நம்ம எக்ஸ் ஏஜென்ட் வந்து இவள் பொண்ணை பார்த்து, யார் உன் பேரண்ட்ஸ், நீ ஏன் தனியாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை பின்னாடி இருக்க இந்த ஆக்ட்ரஸ் தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி அவளை போய் ஹக் பண்ணிப்பா. உடனே அந்த ஆக்ட்ரஸ் ஐயோ நாளும் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவள் காதில் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் இவன் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸும் ஒத்துக்கிடுவா. உடனே அந்த டேரக்டர் ஷாக் ஆகிடுவார், ஐயோ என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் அந்த தனி ரூமில் காட்டுவாங்க. நீ என்னை வேவ் பார்க்க தான் வந்தியா, நீ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப அழுவா. அப்போ நான் ஃபஸ்ட்டு உன்னை வந்துட்டு கண்டிப்பாக ஸ்பை பண்ண தான் வந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த உலகத்துலேயே நீயும் நம்ம பொண்ணு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களை விட வேறு எதுவும் எனக்கு பெருசு இல்லை, நான் உன்னை உண்மையாகவே ரொம்ப லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கிறக்க அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இப்போ நம்மளோட செகண்ட் ஹெட் இருக்காங்கள்ல, அவன் வந்து நம்மளோட எக்ஸ் ஏஜென்ட் தலையில் கன் வச்சு, அவளை பிடிக்கி தான் எனக்கு நீங்கள் தேவைப்பட்ட, இனிமேல் எனக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவனையும் கையை கட்டி அதே ரொம்ப ரொம்பிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். அப்புறம் நம்மளோட கேப்டன் தலையில் கன்னை வச்சு, நீ வந்து ஃப்ளைட்டு லோ ஆல்டிடியூட்டில் பறக்கவே, கீழே இறக்கி பறக்கவே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளோட ஹீரோ ஹீரோயின் நம்மளோட எக்ஸ் ஏஜென்ட் மூணு பேரும் ஒரே ரூம்லேயே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம எக்ஸ் ஏஜென்ட்டை பார்த்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அப்போ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து இந்த நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் பண்ண நியூக்ளியர் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச மிசைலுக்கு உன்னோட கண்ணை தான் பாஸ்வேர்டாக வச்சுருக்காரு, அதனால் அவங்க உன்னை கடத்திட்டு போக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உன்னே இதை நடக்க விடக்கூடாது, நடந்தால் பாதி உலகமே இந்நேரம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸ்பீரியன் கேட்பான், நீ எதுக்கு என்னை ஷூட் பண்ண அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், இல்லை யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொன்னோன்னே நீயும் என்னை கொல்ல வர நினச்சி தான் நான் உன்னை ஷூட் பண்ணேன், வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்புறம் பார்த்தா எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ளைட் அட்டன் மேலேருந்து இறங்குவான், ஓகேன்னு சொல்லி இவனை வச்சு எல்லோரும் தப்பிச்சிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஃப்ளைட் அட்டன்டும் கண்ட்ரோல்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் எக்ஸ்ஏஜென்ட்டும் கீழே வந்து கேங்கை பார்த்துக்கிறதுக்கு கீழே போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அட்டண்டன்ட்டும் வந்து மேலேருந்து கேமராவை பார்த்து இங்கே எங்கே இவங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் எக்ஸ்ஏஜென்ட்டும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் ஹீரோயின் எக்ஸ்ஏஜென்ட்டை சுட்டது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம கேங்கோட ஹீரோயினும் எக்ஸ்ஏஜென்ட்டும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணு ப்ரௌடாக ஓடி வந்து இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்குவா. அடுத்து இந்த செகண்ட் ஹெட் வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான், அப்போ அவனையும் அடித்து போட்டுருவாங்க நம்ம ஹீரோயினை. இப்போ நம்ம ஃப்ளைட் அட்டண்டன்ட்டை போய் அவன்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி, நீ இல்லைனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது நம்மளோட ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அந்த அங்கிள் போய் வா அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி அவள் குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவான். பார்த்தா அவன்தான் எல்லாத்துக்குமே ஹெட்டு, அவன்தான் வந்து நம்ம ஹீரோனோட அப்பாவையும் கொண்டிருப்பான். இதுக்கு எல்லாத்துக்குமே மாஸ்டர் பிளானே இவன் தான், இப்போ நீ என் கூட வரலைன்னா எல்லோரையும் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான். படிச்சு ஹீரோ வந்து டேசர் வச்சுருப்பான், அதை வச்சு அவனை ஷூட் பண்ண பார்ப்பான். உடனே அந்த அங்கிள் வந்து ஹீரோவை ஷூட் பண்ணிடுவான், நீ வரலைன்னா உன் குழந்தையும் கொன்றுவேன்னு சொல்லவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாள். அவள் குழந்தைகிட்ட சீக்கிரட்டாக என்னமோன்னு சொல்லிட்டு போவா, அவன் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்லேருந்து குதிச்சிடலான்ட்டு கதவு திறப்பான். அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நான் சிக்னல் பண்ணும்போது இந்த டெடி பேரை தூக்கி போடுன்னு சொல்லியிருப்பா. உடனே அதே மாதிரி அவள் பொண்ணு தூக்கி போடுவா. உடனே இவன் டெடி பேரை ஃப்ளைட்டுக்கு வெளியே தூக்கி எறிஞ்சிடுவா, அதை பார்த்து அங்கிள் ஷாக் ஆகிடுவார், ஏன்னா அதுக்குள்ள தான் பாம்பு வச்சிருப்பான் இவன் போனோடனே வெடிக்க வைக்கலான்னு. உடனே இந்த ஹீரோ வந்து ஹீரோயின் அங்கிளையும் கீழே தள்ளி விட்ருவான், ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். வேகமாக போய் அவங்க ஹஸ்பண்டோட வந்து எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி அழுவா. கடைசியில் பார்த்தா ஹஸ்பண்ட் எந்திரிச்சிருப்பான். நம்மளோட எக்ஸ்ஏஜன் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுத்து போட்டுக்கோ எப்படியும் எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ நம்ம எக்ஸ்ஏஜன் வந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேருந்து கீழே குதிக்க ரெடி ஆவான். அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவான், எங்களுக்கு தெரியும் நீ போ அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சரி திரும்ப ஒரு நாள் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராஷூட்டை போட்டு நம்ம எக்ஸிஜன் குதிக்க போகும்போது நம்ம ஹீரோ அப்படி ஒரு நாள் வரவே வராது போடா அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்து நம்மளோட ஹெட் ஏரோஸ்ட்ரஸோட தலையில் கன் வச்சோன்னா கேப்டன் ஏன் கதவு திறந்துருப்பார்னா, அவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸாக இருப்பாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு அவர் ஹக் பண்ணி அழுதுட்டுருப்பார் கேப்டனை. அடுத்து நம்மளோட எல்லா டெரரிஸ்ட்டையும் ஃப்ளைட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே கவர்மெண்ட் ஃப்ளைட்டை ரிட்ரீட் பண்ணி வாங்கன்னு சொல்லும். உடனே பேசஞ்சர்ஸ் எல்லாம் இல்லை இல்லை நாங்கள் அவாய்ட் பண்ணணும் ரொம்ப கெஞ்சி கேட்டோன்னே நம்மளோட கேப்டன் என்ன பண்ணுவார்னா, ஃபியூவல் அவரே திறந்து விட்டு ஃபியூவல் இல்லாதனால நாங்கள் அவாய்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவார். உடனே எல்லோரும் ஹாப்பியாக ஹவாய் கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து ஹவாயில் இவங்க எல்லோரும் பீச் பீச் ஜாலியாக விளாண்டுட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிங் கொடுத்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார். இதுக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா, 10 இயர்ஸாக நான் காசு சேர்த்து வச்சு நான் தான் இந்த ட்ரிப்பை ரெடி பண்ணேன், அந்த மூடியில் இந்த ஸ்டிக்கரை நான் தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ சொல்லுவார். அப்புறம் பார்த்தா இப்போ தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்சு பார்த்தா அவர் ஃபோனில் 100 மெசேஜ் 100 கால்ஸ் இருக்கும், வேலை போச்சு அப்படின்னு பயந்துகிட்டே போயிடுவார். ஸோ ஓகே மேடம், இந்த படம் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயினர் மூவி, இந்த படத்துக்கு செம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்குது. இந்த படத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு காசோ பணமோ ஆடம்பர வாழ்க்கையோ தேவை கிடையாது, நம்மளை உண்மையாக நேசிக்கிற உறவுகள் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை எதிர்த்து போகிறான்னா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பி பிரேவ், லிவ் யுவர் லைஃப், லவ் யுவர் செல்ஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.